வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜ் சேனல். இன்றைய காணொலியில் 10 ஆகஸ்ட் 2021 அதிசயம் வாய்ந்த நாள், 90 நிமிடம் இந்த தீபம் ஏற்றுகள், உங்கள் கஷ்டங்கள் யாவும் பறந்தோடும் என்ற ஒரு ஆன்மீக பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நான் ராஜ். அப்படி என்னங்க 10 ஆகஸ்ட் இன்றைய தினத்தின் சிறப்புனா, இது ஆடி 25வது நாள், அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை. பொதுவாக ஆடி நாளே ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தனி விசேஷம் வாய்ந்தது. அந்த வகையில் இம்முறை வரக்கூடிய ஆடி செவ்வாய் அன்று 90 நிமிடங்கள் இந்த தீபம் இயற்ற வேண்டுமா? அது என்ன, எப்படி, எவ்வாறு இந்த பூஜையை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். 10 ஆகஸ்ட் இன்றைய தினம் என்பது ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை. ஆடி செவ்வாய் அன்று இந்த காணொலியில் எவ்வாறு பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு உங்களோட நாங்க பகிர்ந்து கொள்ள போறோம். இந்த காணொலி முடியும் பொழுது நிச்சயமா இந்த செவ்வாய்க்கிழமை அன்று எவ்வாறு பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடனே இந்த காணொலியை நாங்க தொடங்குறோம். சரிங்க, செவ்வாய்க்கிழமை அம்பாள் வழிபாடு என்பது கைமேல் பலனை தரும். அதிலும் குறிப்பாக துர்க்கையம்மன் வழிபாடு என்பது நம்முடைய வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற செய்யும். செவ்வாய்க்கிழமை துர்க்கையம்மன் வழிபாடு செய்வது சிறப்பு. இது ராகு நேரத்தில் செய்வது மிகச்சிறந்த பலனை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். உண்மையை சொல்லணும்னா ராகுவை போல நல்ல விஷயங்களையும் நல்ல பலன்களையும் அள்ளி கொடுப்பவர் யாரும் இல்லைன்னு தான் சொல்லியாகணும். ஆனால் இது ராகுவின் நிலையை பொறுத்து நல்ல நன்மைகள் நம்மை வந்து சேர்கிறது. சரிங்க, செவ்வாய்க்கிழமை அன்று வரக்கூடிய ராகு நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய துர்க்கை வழிபாடு என்பது நம்முடைய குறைகளை நிவர்த்தி செய்கிறது. ஒரு நாளில் உள்ள 24 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் ராகுவும் 1.5 மணி நேரம் கேதுவும் அம்பிகையை துர்க்கையை வழிபாடு செய்வதுண்டு. அதில் குறிப்பாக ராகு பகவான் வழிபாடு செய்யும் நேரம் ராகு காலம் என்றும், கேது பகவான் துர்க்கையை வழிபடும் நேரம் யமகண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. பொதுவாக ராகு காலம் என்பது ஒவ்வொரு நாளிலும் குறிப்பிட்ட 1.5 மணி நேர காலமாக சொல்லப்படுகிறது. அதில் குறிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை அன்று வரக்கூடிய ராகு காலம் என்பது இந்த நேரத்தில் செய்யக்கூடிய பூஜை மிகவும் சிறப்பு மிகுந்ததாகவே சொல்லப்பட்டதுங்க. ஏனெனில் இந்த தினத்தில் ராகுவுடன் இணைந்து செவ்வாய் பகவானும் அம்பிகையை மங்கள சண்டிகையாக வணங்குகிறாராம். இதனால் கூடுதல் பலன் வழிபடும் பக்தர்களுக்கு கிடைக்கப்பெறும். சரிங்க, இன்றைய நேரத்துடைய இன்றைய நாளின் சிறப்பை பார்த்தாச்சு. தொடர்ந்து இன்றைய தின பூஜைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மலர்கள், செய்ய வேண்டிய நிவேதனங்கள், அம்மனுக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள், வழிபாட்டு முறைன்னு இனி நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம். இன்றைய தினம் 10 ஆகஸ்ட் செவ்வாய்க்கிழமை அன்று ராகு நேரம் என்பது பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரையில் உள்ளது. எனவே இன்றைய நேரத்தில் துர்க்கை அம்மனை வழிபட ராகு கால பூஜை செய்ய எண்ணுபவர்கள் அவசியமா முடிந்தவரை பூஜை முடியும் வரை விரதத்தை அனுஷ்டிப்பது நன்மையை பயக்கும். தொடர்ந்து இன்றைய செவ்வாய்க்கிழமை அன்று 10 ஆகஸ்ட் ராகு நேரத்தில் துர்க்கைக்கு சிறப்பு வழிபாடுகளை செய்வதற்கு முன்பு செய்ய வேண்டிய ஒரு சில முன்னேற்பாடுகளும் இருக்கு. நம்ம வீட்டில் நிச்சயமாக அம்பிகை படம் வைத்திருப்போம், அல்லது தேவியை பிரதிநிதிக்கும் வகையாக தேவியுடைய சிறிய சிலைகளை நாம் வீட்டில் வைத்து வழிபடுவது உண்டு. நம்ம வீட்டில் துர்க்கையம்மன் படம் வைத்திருக்கிறீர்களா? அப்படி என்றால் அவசியமாக இன்றைய தினத்தில் தேவியுடைய படத்தை நம்ம வீட்டு பூஜை அறையில் நடுநிலை நிறுத்தி வழிபாடு செய்ய துவங்கலாம். பூஜைக்கு முன்னேற்பாடாக துர்க்கைக்கு அரளிப்பூ பயன்படுத்துவது சிறப்பு. அதனால் அரளிப்பூவை பூஜைக்கு முன்னதாகவே நீங்கள் ஏற்பாடு செய்து வைத்து கொள்ளலாம். அல்லது செவ்வரளி மஞ்சள் நிற பூக்களையும் பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு. தொடர்ந்து இன்றைய செவ்வாய்க்கிழமை அன்று ராகு நேரத்தில் அம்மனுக்கு உச்சரிக்க வேண்டிய துர்க்கை ஸ்துதிகளை பூஜைக்கு முன்னதாகவே நீங்கள் தயார் பண்ணி வைத்து கொள்ளலாம். அல்லது துர்க்கைக்கு போற்றி மந்திரங்களை உச்சரித்தவாறு நம்ம அர்ச்சனையை செய்ய போகிறோம். அதற்காக 108 துர்க்கை அம்மனுக்கு உரிய போற்றிகள் அல்லது துர்க்கை அம்மனுக்கு உரிய காயத்ரி மந்திரத்தையும் 108 முறை சொல்வதற்காக நீங்கள் தயார் செய்து வைத்து கொள்ளலாம். தொடர்ந்து இன்றைய தினம் துர்க்கை அம்மனுக்கு நம்ம குங்குமத்தால் 108 முறை அர்ச்சனை செய்ய போகிறோம். போதிய அளவு குங்குமத்தையும் பூஜைக்கு முன்னதாகவே தயார் செய்து வைத்து கொள்ளணும்.
அடுத்தபடியாக பூஜைக்கு நிவேதனமாக தயிர் சாதம் அல்லது பால் பாயாசம் செய்வது நல்லது. இன்றைய ராகு கால பூஜை நேரம் முடிந்த பிறகு ஏதேனும் ஒரு பெண்மணிக்கு பிரசாதங்களோடு மங்கள பொருளை கொடுக்க வேண்டும். இதனையும் நம்ம பூஜைக்கு முன்னதாகவே தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும். சரிங்க, இப்போ சரியா ராகு கால நேரத்துல செவ்வாய்க்கிழமை அன்று நம்ம ராகு நேர பூஜையை செய்ய தொடங்கிடலாம். ராகு கால துர்க்கை பூஜையை கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு தான். வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இவ்வாறு செய்திடலாம். அப்படியும் இல்லைனா வீட்டில் இருந்தபடியும் சரியா ராகு கால பூஜையை ராகு நேரத்துல நம்ம செய்திடலாம். இன்றைய தினத்தில் துர்க்கை அம்மனுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. ஏற்றக்கூடிய தீபம் என்பது கிழக்கு அல்லது மேற்கு திசையை நோக்கியவாறு தீபம் ஏற்றி வழிபாட்டினை நாம் செய்ய தொடங்கலாம். பூஜையை துவங்கும் போது பிள்ளையார வேண்டிக் கொள்ளுங்க. தொடர்ந்து உங்க மனதில் இருக்கக்கூடிய குறைகளை துர்க்கை அம்மனிடம் சமர்ப்பியுங்க. நிச்சயமா உங்களுடைய குறைகள் யாவும் மிகவும் விரைவில் தீர்க்கப்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை, மேலும் வியாபாரம் மற்றும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முன்னேற்ற தடை, கடன் பிரச்சனைகள், சகோதரர்களிடையே ஒற்றுமை இன்மையினால் வரக்கூடிய பிரச்சனைகள், வீடு மனை தொடர்பான பிரச்சனைகள், விபத்து பாதிப்புகள் போன்ற அனைத்து சகல பிரச்சனைகளையும் தீர அவசியமா இந்த நேரத்துல ராகு நேரத்துல நம்ம துர்க்கை அம்மனை வழிபாடு செய்திடலாம். அடுத்தபடியாக துர்க்கை அம்மனுக்கு உரிய செவ்வரளி மலர்களை தயார் செய்து வைத்து கொண்டு தேவிக்கு 108 முறை தேவிக்குரிய போற்றி மந்திரங்கள் அல்லது காயத்ரி மந்திரங்களை உச்சரித்தவாறு ஒவ்வொரு மலர்களா நம்ம அர்ச்சனையா சமர்ப்பித்திடலாம். அப்படி இல்லை 108 செவ்வரளி மலர்கள் கிடைக்கலங்க, வேற ஏதாவது அர்ச்சனை முறை இருக்கான்னு கேட்டா தாராளமா கொஞ்சம் குங்குமத்தை, புதிய குங்குமத்தை எடுத்து வைத்து கொண்டு ஒரு வெற்றிலைய தேவியின் துர்க்கை அம்மன் பாதத்தின் முன்னதாக வைத்து அதுல தேவிக்குரிய துர்க்கை அம்மனுக்கு உரிய ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்தவாறும் 108 முறை குங்கும அர்ச்சனையை செவ்வாய்க்கிழமை ராகு நேரத்துல செய்வது மிக சிறந்த பலனை கொண்டு வரும். தொடர்ந்து பூஜைக்கு நிறைவா நிவேதனங்கள் மற்றும் தூப தீபங்கள் காண்பித்த பிறகு பூஜையை முடித்த பிறகு யாரேனும் ஒரு பெண்மணிக்கு பிரசாதங்களோடு உங்களால் இயன்ற மங்கள பொருட்களை நீங்க தானமா கொடுத்திடலாம். அதனுடன் தொடர்ந்து நீங்களும் பிரசாதம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். ராகு காலம் பூஜை முடிந்த பிறகு, ராகு நேரம் முடிந்த பிறகு பூஜையில நம்ம ஏற்றிய விளக்க வடக்கு திசையை பார்த்தவாறு நகர்த்தி வைத்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். சரிங்க, இன்றைய காணொளியில் வரக்கூடிய 10 ஆகஸ்ட் 2021 ஆடி 25 இது செவ்வாய்க்கிழமையா வருது. ராகு நேரம் 3 மணியிலிருந்து 4:30 வரையில் உள்ளது. இந்த 90 நிமிடத்தில் நம்ம ஏற்றக்கூடிய நெய்தீபம் என்பது நிச்சயமா நம்முடைய கஷ்டங்களை நெய் உருகுவது போல கஷ்டங்களை தீர்த்துவிடும். நம்பிக்கையுடன் துர்க்கை அம்மனை இந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் நிச்சயமான மாற்றங்களை நாமும் பார்த்திடலாம். இந்த காணொளி நிச்சயமா உங்களுக்கு பயனளித்திருக்கும். இதே போல ஆன்மீக பதிவுகளுக்கு ரச்சனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் மேலும் பல பயனான ஆன்மீக தொடர்பான காணொளிகளுடன் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். முருகனுக்கு உகந்த கிழமையாக இருப்பது செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று தொடர்ந்து கந்த சஷ்டி கவசம் உச்சரித்தவரை நீங்கள் நினைத்தது நடந்து வேண்டியது பலிக்கும். கந்த சஷ்டி கவசம் பக்தர்களை தீமைகளில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை காப்பாற்றும். அத்துடன் முறைப்படி நியமமாக முருகனை முழு மனதுடன் மனதில் நிலைநிறுத்தி